The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் மூன்று வேளாண் சட்டங்களுக்கும் தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்டலாம். நிரஞ்சன், உச்சநீதிமன்ற உத்தரவுல என்னென்ன அம்சங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது இரண்டு நாட்களாக நேற்றும் இன்றைய தினமும் தொடர் விசாரணையாக இந்த மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரக்கூடிய விவசாயிகளை அப்புறப்படுத்த கோரியும் மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் தொடரப்பட்ட வழக்குகளையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதில் நேற்றைய தினம் வழக்கு விசாரணை நடைபெற்ற பொழுதே இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் இடைக்காலமாக நிறுத்தி வைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியினை மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்டிருந்தார். இந்த நிலையில் அதனை இன்று உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார். மூன்று வேளாண் சட்டங்களையும் அமல்படுத்தப்படுவதை இடைக்காலமாக தடை விதிப்பதாக, அதாவது உச்சநீதிமன்றத்தின் அடுத்த உத்தரவு வரும் வரை மூன்று சட்டங்களும் அமலாகாது, அதை அமல்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அதற்கான தடை என்பதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இன்றைய தினம் வைத்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் தற்போது நான்கு பேர் கொண்ட ஒரு குழுவானதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவின் முன்பாக விவசாயிகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கோரிக்கைகளை வைக்கலாம் என்றும் அந்த குழு பிறகு அதனை தங்களிடம் எடுத்துக்கொண்டு வந்து சொல்வார்கள். இந்த சட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிரானதாக இருக்கிறதா, மத்திய அரசு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் சட்டத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களும் முரணான இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து அந்த குழுவானது உச்சநீதிமன்றத்திடம் கொடுப்பார்கள் என்ற விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த 26ஆம் தேதி டெல்லிக்குள் விவசாயிகள் நுழையும் போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று டெல்லி காவல்துறை சார்பாக, அதாவது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய டெல்லி காவல்துறை சார்பாகவும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவையும் சேர்த்து விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இது குறித்து நாளைக்குள் விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொன்று, மத்திய அரசு இந்த விவசாயிகள் போராட்டத்தில் காலிஸ்தான் உள்ளிட்ட முக்கியமான பிரிவினைவாதிகளின் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஊர்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை சொன்னார்கள். அப்படி சொன்னிய பொழுது தலைமை வழக்கறிஞரிடம், மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தலைமை வழக்கறிஞரிடம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அப்படி என்றால் அதற்கான ஆதாரங்கள் எங்கே, இதை நீங்கள் உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா என்ற கேள்வியை கேட்டார். ஐபி, அதாவது உளவுத்துறையின் தகவல்கள் தங்களிடம் இருப்பதாகவும் நாளை அதனை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படாதாகவும் சொல்லியிருக்கிறார். எனவே நாளைய தினம் மீண்டும் இந்த வழக்கு விசாரணை நடைபெறும் பொழுது இந்த காலிஸ்தான் உள்ளிட்ட பிரிவினைவாதிகளின் ஊடுருவல் சம்பந்தமான சில முக்கிய உத்தரவுகளை நீதிபதி தலைமை நீதிபதி பிறப்பிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பெண்கள் மற்றும் வயதானவர்கள் ஆகியோரை உடனடியாக இந்த போராட்டத்திலிருந்து வீட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும், அதன் மூலமாக உயிரிழப்புகள் போன்றவற்றை தடுக்க முடியும் என்ற ஒரு யோசனையும் முன்வைத்திருக்கிறார். அது சம்பந்தமாகவும் விவசாயிகள் சங்கங்களை சேர்ந்தவர்கள் முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. இவ்வளவும் இன்றைய தினம் நடந்திருக்கின்றது. மொத்தத்தில் இந்த வேளாண் சட்டங்கள் அமல்படுத்தப்படுவதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு தடையை விதித்திருப்பது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஆக தற்போதைக்கு விவசாயிகளுக்கு சாதகமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிகளுக்கான மகிழ்ச்சியான செய்தியாகவும் இருக்கிறது. தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி நிரஞ்சன். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers.